வணக்கம் ஃப்ரான்ஸ் ரோஹில். இந்த வீடியோவில் நான் என்னது பற்றி பார்க்குறோம்னு சொன்னால், ஃப்ரான்ஸு நகரம் ஒன்றில் வந்து முக்கியமான ஒரு விடியாக நடந்திருக்குன்றது. இது தமிழர்களுக்கு வந்து கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய, தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம்தான். எப்படின்னு சொன்னால், புகலிட கோரிக்கையாளர்கள் சம்பந்தமாக ஆதரவு தெரிவித்த ஒரு ஃப்ரெஞ்சு மேயருக்கு என்ன நேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் நகரம் ஒன்றில் வந்து புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்த மேயர் ஒருவற்ற வீடும் அவற்றை ரெண்டு கார்களுமே வந்து முழுமையாக தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தால், புகலிட கோரிக்கையாளர்கள் வரவேற்பு மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது. இது தமிழர்கள் வாழ்கிற நகரத்திலான் இருக்க நாந்தீஸில் தான் வந்து இது செய்ய போகிறான்னு சொல்லி அந்த பகுதி மேஜரான ஜெனிக் மொரஸ் வந்து தெரிவித்திருந்தார். இதுக்கு வந்து பலர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாக்களும் இருக்கிறார்கள். சமீபத்தில் அந்த மையத்தை ஆதரிக்கிறவர்களுக்கும் எதிர்க்கிறவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய கைகலப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கைகலப்பின்ற முடிவாக அடுத்த கட்டமாக இந்த புகலிட கோரிக்கை மையத்துக்கு மேஜர் ஆதரவளிக்கிறதால அவருக்கும் பிற ஆதரவாளர்களுக்கும் சமூக ஊடகங்களில் வந்து மிரட்டல்கள் வந்து தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 5 மணியளவில் யாரோ மர்ம நபர்கள் அப்படின்றவர்கள் வந்து மேயர் வீட்டுக்கு தீ வைத்திருக்கிறார்கள். அந்த தீயில் வந்து மேயர்கிட்ட வீடு எரிந்து சாம்பலாக இருக்கிறது. அதில் ரெண்டு கார்களுமே முழுமையாக எரிந்து நாசமாக இருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்க வந்து மேஜருக்கு தகவலை கொடுத்ததால் வீட்டுக்குள்ளானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அவர் மனைவியும் பிறவருமாய் தப்பி உயிர் தப்பி வழியில் வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை வந்து போலீஸ் அதிகாரிகள் தொடக்கியிருக்கிறார்கள். இதில் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு சின்ன கதை தான். என்னென்னு சொன்னால், எங்களோட உடம்பில் வந்து எப்போவுமே கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் எப்போவுமே எங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் ஆரோக்கியமாக நல்ல சாப்பிட சாப்பிட்டு சரியான முறையில் இருக்க வந்து அந்த கிருமிகள் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் அதுக்காண்டியாக அந்த கிருமிகள் வந்து அழிஞ்சு போகுதாண்டு வதை இல்லை. கிருமிகள் எப்போவுமே எங்களோட உடலில் இருந்தோன்னா இருக்கும், எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எப்போ ஆரோக்கியத்தை இழக்கிறோம், அண்டைக்கு வந்தால் இந்த செயல்பாடுகள் எங்களை தாங்கிலாம் போய் நாங்கள் வருத்தத்தில் நோயில் வந்து விழுவோம். அன்று தான் அந்த கிருமி வெட்டி வரும். அந்த வெட்டி எவ்வளோ தூரம் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த இதுகளில் தான் எங்களுக்கு தெரிய வரும். நான் அந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து விட்டுட்டோம்னு சொன்னால் கிருமிகளை வந்து கிட்டத்தட்ட முடிச்சிடும். இதே தான் நாடுகளுக்கும் வந்து, நாட்டிலையும் வந்து இந்த கிருமிகள் கெட்ட கிருமிகள் வந்து எப்போவுமே இருப்பார்கள். நாடு ஆரோக்கியமாக சரியாக இருக்கிற வரைக்குமே வந்து கிருமிகளால் எதுவுமே செய்யலாது, ஆனால் அழிய மாட்டார்கள், அப்படி தான் இருக்க போகிறார்கள். நாடும் வந்து பிரச்சனையில் வேறு வேறு நிறைய பிரச்சனைகள் வந்து ஒன்று கேட்க, கிருமிகளுக்கும் வந்து வந்து சந்தோஷம் கூடி அதுக்குரிய தளங்கள் வந்து அதுகள் செயல்படுறதுக்குரிய தளங்கள் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அப்போ நாட்டின் ஆரோக்கியம் கிடக்கிட கிருமிகளோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நாடு வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் இங்கே வந்து மக்களுக்கு எதிரான தாக்குதல், புலம்பெயர்ந்த எதிரான தாக்குதல்களை தாண்டி இது வந்து உண்மையில் நாட்டின் ஆரோக்கியம் வந்து கட்டு போயிருக்குது. இப்போ கிருமிகளோட வேலை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் நாட்டின் ஆரோக்கியம் வந்து கட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதுக்கு வேக்சின் தான் போடணும், வேறு வழி இல்லை. இது சம்பந்தமான வேறு தகவல்கள் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நன்றி.